அடுத்து நம்ம காணக்கூடியது வந்து அடுத்த வீடியோ லெசன் பிசினஸ் கிளாஸ்ல அனலிட்டிக்கல் ஜியோமெட்ரி கொஸ்டின் நம்பர் 1 இன் எக்ஸசைஸ் 3.4. ஸோ இன் எக்ஸசைஸ் 3.4 ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபைண்ட் த ஈக்வேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் அண்ட் ரேடியஸ். யூ ஆர் கிவன் த சென்டர் அண்ட் ரேடியஸ். அப்போ ஈக்வேஷன் ஆஃப் சர்க்கிள் இதனுடைய சென்டர் வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். அப்போ இதோட சென்டர் என்ன கொடுத்துருக்கு 3.5 இல்லையா. ஸோ எக்ஸ் மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் 5 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ரேடியேட்டர் வருது 5 இல்லையா. ஸோ 5 ஸ்கொயர் திஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ மைனஸ் 3 ஹோல் ஸ்கொயர். அப்போ ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் 3 ஸ்கொயர் இங்கே ஏ ஸ்கொயர் மைனஸ் 2ab பிளஸ் பி ஸ்கொயர். இந்த பிளஸ் 5 ஸ்கொயர் இங்கே இங்கே என்ன வரும் 25 வருமா. அப்போ இந்த 25 கேன்சல் ஆயிடும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 6x மைனஸ் 10y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ த ஆன்சர் ஃபார் திஸ் மைனஸ் 6x மைனஸ் 10y பிளஸ் 9 ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். நான் கவனிக்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் சென்டர் வந்து 0 0 அண்ட் ரேடியஸ் 2 யூனிட். ஸோ சேம் டைப் ஹியர் எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் தென் ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு 2 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் இஸ் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள் வித் சென்டர் அட் ஆரிஜன் அண்ட் ரேடியஸ் 2 யூனிட். நான் கவனிக்கிற நெக்ஸ்ட் கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் 5 சென்டர் அண்ட் ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் ஹியர் எக்ஸ் ஸ்கொயர் இருந்து எக்ஸ் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் இது ஒய் மைனஸ் 0 ஹோல் ஸ்கொயர் 16 இஸ் நான் ரைட்டு 4 ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் ஆஃப் த ஃபார்ம் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் பிளஸ் ஒய் மைனஸ் கே ஹோல் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஆர் ஸ்கொயர். தட்ஃபோர் வாட் இஸ் த சென்டர் சென்டர் இஸ் 0, 0 அண்ட் ரேடியஸ்
ஸ்கொயர் பிளஸ் ஒய் ஸ்கொயர் பிளஸ் டூ ஜி எக்ஸ் பிளஸ் டூ எஃப் ஒய் பிளஸ் சி ஈக்குவல் டு ஜீரோ இஸ் ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆஃப் த சர்க்கிள். சர்க்கிளுடைய ஈக்குவேஷன் வந்து கொடுத்துருக்கு. இதுல வந்து டூ ஜி அப்படிங்கிறதுல என்னக்கு மைனஸ் டுவெண்ட்டி டூ, தேர்ஃபோர் ஜி ஈக்குவல் டு மைனஸ் லெவன். தென் டூ எஃப் அப்படிங்கிறது இதை கம்பேர் இது, இதை கம்பேர் பண்ணி பார்க்கும். எக்ஸை விட்டுட்டு இதை கம்பேர் பண்ணி பாரு, அதே மாதிரி ஒய்யை விட்டுட்டு இந்த நம்பரை கம்பேர் பண்ணி பார்க்கு. தென் டூ எஃப் அப்படிங்கிறதுல என்னக்கு மைனஸ் ஃபோர், ஸோ எஃப் ஈக்குவல் டு மைனஸ் டூ. இப்போ நமக்கு சென்டர் ஃபார்முலா மைனஸ் ஜி மைனஸ் எஃப், சென்டர் ஈக்குவல் டு மைனஸ் ஜி மைனஸ் எஃப், இந்த ஃபார்முலா நமக்கு சென்டர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. ஸோ இந்த இடத்துல ஜி மைனஸ் லெவன், ஸோ மைனஸ் ஜி அப்படிங்கிறப்போ லெவன் கமா இந்த இடத்துல டூ. டைரக்டாகவே இது பார்த்து கண்டுபிடிச்சிடலாம், என்னவோ அதில் பாதி நாம் சேஞ்ச் சைட் மைனஸ் டுவெண்ட்டி டூனா ப்ளஸ் டுவெண்ட்டி டூன்னு எடுத்துட்டு அதில் பாதி லெவன். ஸோ இந்த சென்டர் தென் ரேடியஸ், ரேடியஸ் ஈக்குவல் டு ஃபார்முலா ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர் பிளஸ் இது எப்பொழுதும் வச்சுக்கலாம், தென் மைனஸ் சி அப்படின்னு வச்சுக்கலாம். தென் ஃபார் திஸ் ஹியர் யூ ஆர் ரைட்டிங் ரூட் ஆஃப் ஜி ஸ்கொயர்னா லெவன் ஸ்கொயர், ஹியர் லெவன் ஸ்கொயர் பிளஸ் டூ ஸ்கொயர் தென் மைனஸ் சி, சி என்ன இருக்குது பிளஸ் டுவெண்ட்டி ஃபைவ், ஹியர் அப்படி இதில் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னு வச்சுக்கிறேன். So 121, so this equal to root of 121 plus 4 minus 25, yeah. So 121 plus 4, 125 is 100, so root of 100, so that is nothing but 10, so 10 units, R equal to 10 units, we get the answer for this, you get 10 units, then it is correct. So this one is okay.
Now coming to the next question, இயரம் பத்தாது, இது வந்து ரப்பனிட்டு போட்டுவா. Now, நாம்கு ஜெண்டர் இக்குத்தும்து x square plus y square இந்த இருக்குமோ, so you are dividing by 5, so divide by 5. அப்பு என்ன வரும் x square plus y square plus 4 by 5 x minus 8 by 5 y minus 16 by 5 equal to 0. எப்பனது பார்ந்தா minus 3, minus f நிற்குக்குறோம். இதை வியோரு நும் கற்பர் கண்டும் இங்க என்ன இருக்கோ, அது வந்து 2 அல் divide பண்ணும். So 2g equal to 4 by 5, therefore g equal to 4 by 10. Then after that, 2f equal to, minus 8 by 5, therefore f equal to minus 8 by 10. இங்கு இங்கியவுடைப் பே cancel பண்ணிக்கலாம். So இங்க என்ன இருக்கலாம், minus 4 by 5. So what is the center? Center formula, minus b, minus f. So இங்கு இங்கு, minus 4, இதைக்குல cancel பண்ணா வணிக்கே 2 by 5, இதைக்குல இங்கு minus இருக்கு, அப்பு 4 by 5. Now radius, radius formula, root of g1 square, f1 square, minus c. Center வந்து minus 2 by 5, 4 by 5. So this answer is correct. நாம் கவச்சி இது next one, root of g1 square அப்பிங்கிறுப்பு, அப்பி டாய்க்கம் பொட்டலாம், 4 by 25, then plus 16 by 25, then minus 3, இதுதான் 3 value, ஏற்குனை இப்பு minus இருக்கே, அப்பு plus 16 by 5, அப்பு இது கேல்சி வட்டினா, இங்கே into 5, into 5, yeah. So that you are writing root of, இல்லைப் பிடி என்ன விதுமாம், 25 என்னிது, 4 plus 16, 20 plus, இங்கு என்ன விதும், 80 யாம், இங்கத்தில 80, so root of 100 by 25 cancel, so root of 4, so that is equal to 2 units, therefore radius equal to 2 units, so this is very very easy to done. அந்த சென்டரும் ரேடியஸும் மட்டும் இந்த பார்முலா வச்சு கண்டுபிடிக்கிறேன். சென்டர் வந்து டைரக்டாவே பார்க்கணும் இருக்கும். இது என்ன இருக்கோ அதுல பாதி இருக்கணும். யூ ஆர் டேக்கிங் ஆஃப் ஆஃப் த வேல்யூ ஆஃப் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ். அப்புறம் சைன் வந்து சேஞ்ச் பண்ணிக்கணும். இதுவே அப்படிதான். அண்ட் ரேடியஸ் ரூட் ஆஃப் ஜீரோ ஸ்கொயர் பிளஸ் எஃப் மைனஸ் த்ரீ அப்படின்னு. தேங்க்யூ. என்னுடைய நெக்ஸ்ட் க்வெஸ்சன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.